தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ முதல் தடவை சத்குருவோடைய பிரசங்கம் கேட்டபோது என் மண்டைக்குள்ளே ஒன்று போச்சு. நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், அதெல்லாம் நடக்கிற எல்லாத்தையும் நமக்கும் பொறுப்பு இருக்குது, அதெல்லாம் அடுத்தவங்க மேலே குறை சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் காலங்காலத்துக்கும் தண்ணியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் நிறையா தண்ணியை கொடுக்குறாங்க, அந்த ஆற்று தண்ணியெல்லாம் சாக்கடை ஆக்கிடுறாங்க. ஓரத்தில் ஃபேக்ட்ரியை கட்டி ஃபேக்ட்ரியில் தண்ணி எடுத்துகிட்டு சாக்கடையை ஆற்றுக்குள்ளே விட்டுறாங்க. இப்படி நம்ம இயற்கை கொடுத்த தண்ணியெல்லாம் நம்ம வீணாக்கிட்டுருக்கிறோமே, அந்த அதில் நம்ம பொறுப்பில் இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லி வைக்கணுமே. இது அடிப்படையாக மனிதன் நன்மைன்றது இயற்கையில் தான் இருக்குது என்றது இன்னும் கவனம் வரல. இப்போ கோபன்ஹேகன் பார்த்தீங்க, எல்லாம் போனாங்க, எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பார்க்குறாங்க. என்னுடைய நாடு உன்னுடைய நாடுன்னு என் மனத்தில் தான் இருக்குது, பூமி தாய்க்கு எந்த நாடு கிடையாது, அதெல்லாம் ஒன்றா இருக்குது அன்ற மாதிரி ஒரு பக்குவமாக இருக்கிற தலைவர் எடுக்க முடியல ஒரு நிர்ணயம். நீ பண்ணிக்கோ, நான் பண்ணிக்கோ, நான் பண்ணிக்கோ, நீ பண்ணிக்கோந்தான் போகுது. நீ பண்ணணும்னா இது ஆகாது, இது நான் பண்ணணும்னு உணர்வு வந்தால் தான் ஆகும். எல்லாரையும் நான் தான் கேட்குறாங்க, நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு மரம் வைக்கிறீங்க? அது மரம் வைக்கிற ஆள் ஒரு ஆள் இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க அவர். எல்லாரும் வச்சாதான் இது நடக்குதானே, யார் யாருக்கு முடியுமோ எல்லாரும் வச்சாதானே நடக்கும். இந்த சுற்றுச்சூழலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இது யாரோ ஒரு தனி மனிதனுடைய வேலைன்னு நினச்சா முட்டாள்தனமாகிடும். யார் யார் மூச்சு காட்டு எடுக்கிறாங்களோ அவருக்கு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பொறுப்பு இல்லையா? ஆமாம். யார் யார் மூச்சு இல்லாமல் இருக்கிற ஆள் விட்டுடலாம், நாம் அவர் நம்ம தொந்தரவு கொடுக்க வேண்டாம், அவர் நம்ம தொந்தரவு பண்ணுவோம். யார் யார் மூச்சு காட்டு எடுக்கிறாங்களோ அவருக்கு எல்லாமே இந்த பொறுப்பு இருக்குது. நான் இவ்வளோ சுவாசிக்கிறேனே, இதுக்கு தேவையான செயல் நான் செஞ்சுருக்கிறேனா, நான் இவ்வளோ சாப்பிட்றேனே, இதுக்கு தேவையான செயல் நான் செஞ்சுருக்கிறேன்னா, இவ்வளோ தண்ணி குடிக்கிறேனே, இதுக்கு தேவையான செயல் செஞ்சுருக்கிறேனான்றது பிரத்தியொரு மனிதன் மனத்துலையும் நாம் கொண்டு வரணும். தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க.